இதுதான் அந்த மல்டி லாக்கிங். எஸ் ஆமாம். என்ன ப்ரோ இத்தனை வச்சிருக்கீங்க? ஆமாம், இந்த மாதிரி யாராவது வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிச்சாங்கன்னா நம்ம மூஞ்சி இப்படி தெரியும். இப்போ என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் நம்பர் இப்போ ஆட் பண்ணி நான் உங்களுக்கு லாகின் பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன். டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஸ்பின் டோர்னு சொல்லுவோம் ப்ரோ. ஒரே ஃப்ரேமில் ரெண்டு டோர் வந்து வரும். பீரோலுக்குள்ளே லாக்கர் இருக்கிற மாதிரி கதவுக்குள்ளே அதனுக்கு ஒரு லாக்கர் வச்சிருக்கேன். டோர் லாக்கை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஓ, டோர் பெல் அடிக்கிறாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ இதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். அடாடா, மொபைலே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஆமாம், யூசர் இவர் ரெஜிஸ்டர்டு கிடையாது, ரெண்டு மூணு தடவை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அலாரம் அடிச்சு அவள் தான் இல்லீகல் யூசர் வந்துடும். ஸோ அதே மாதிரி சொன்னது இதே வந்துட்டு மஸ்கிட்டோ மெஷ் வச்ச மாதிரி ஆப்ஷன்ல போறோம் அப்படின்னா இந்த மஸ்கிட்டோ மெஷ் வச்சு வரும். நீங்களே உள்ள இன்பில்டா வச்சு கொடுத்துருவீங்க. இப்போ நீங்களே டோர் எடுத்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து செட் பண்ணிட்டு போகலாம். செட் பண்ணிட்டு போகலாம். அந்த ஆப்ஷன் இருக்கானா? அந்த ஆப்ஷன் இருக்கு. டிசைன் பிடிச்சிருக்கு, ஆனா இந்த டிசைன்ல எனக்கு வந்து ஒரு 3 அடியா வேணும், இந்த டிசைன் 4 அடியா வேணும் அப்படினாலும் பண்ணலாம், பண்ணி கொடுத்துறலாம். டோருக்கு தேவைப்படுற சின்ன ஸ்க்ரூஸ், பிளேட், போல்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அகைன் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்குல வந்துரும். அதுக்குமே வந்துருது 5 இயர்ஸ் வாரண்டியோட பக்காவான ஒரு டோர். எவ்வளவு நாளும் என்ன பிரச்சனாலும் பாத்துக்கிற மாதிரி ஒரு டோர். ஆமா, சூப்பர். பெரிய வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில மதுரையில வந்திருக்காங்க. இப்ப பல வகையான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், டைல்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைக், ஆட்டோமொபைல், நம்ம வுட் ரிலேட்டடா நிறைய போட்டிருக்கோம். சோ இந்த வீடியோ ஒரு நியூ வீடியோ எனக்குமே சரி. ஸ்டீல் டோர்ஸ்ங்க, வாசல் கதவுங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உட்டன் டோர்ஸ், ஸ்டீல் டோர்ஸ், ஒரு ரெண்டு வெரைட்டி தான் மேக்ஸிமம் போயிட்டு இருக்கு. அதை தவிர்த்து பாத்ரூமுக்கெல்லாம் பிளாஸ்டிக் எல்லாமே போடுறாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டீல் டோர்ஸை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான தகவல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, எவ்வளோ செலவாகும், எப்படி மெயின்டைன் பண்ணலாம், இதுக்கு வாரண்டி கேரண்டி இருக்கா, எவ்வளோ தூரம் டெலிவரி பண்ணுவாங்க, இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு, மாடல் என்னென்ன இருக்கு, சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, வேற என்னென்ன வகையில எந்தெந்த இடத்துல போடலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டா இந்த வீடியோ வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நீங்க ஒரு ட்ரீம் வீடு கட்டுறீங்க, இல்லை வந்து ஆல்ரெடி இருக்கிற வீட்லயே வந்து நல்ல குவாலிட்டியான டோர் வந்து மாத்தணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேனல் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏன் பேர் சொல்லி வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். வாங்க வீட்டுக்கு பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ சொல்லுங்க ப்ரோ, நம்ம செல் டோர்ஸ் எவ்வளோ நாளாக இருக்கு, நம்ம என்ன ஸ்பெஷல், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இன்ட்ரோ ஒன்று கொடுங்க. நம்ம இருக்கிற பிரைமரி லொக்கேஷன் வந்து சென்னையோட என்ட்ரி, மதுரவாயில் அப்படின்ற லொக்கேஷனில் இருக்கும். கோயம்பேடு ஜங்ஷன்லேருந்து வர்றவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸும், மதுரவாயில் ஜங்ஷன் அதாவது இந்த ஃப்ளைஓவர்லேருந்து வர்றதுக்கு பார்த்தோன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்கும். மெயின் லேண்ட்மார்க்னு பார்த்தோன்னா சர்ச்சும் மசூதியும் மெயின் ரோட்டில் ஒட்டி இருக்கும். அந்த அதுக்குள்ளே வந்து ஆமாம் ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் தான் கரெக்டாக. செல் டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2014 கம்பெனி சார், 2014லேருந்து ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னன்னா வருஷத்துக்கு ரெண்டு டிசைனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு 2020லேருந்து ஆக்சுவலாக அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வருஷத்துக்கு ரெண்டு புது டிசைன் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி பிளான்ல ஒரு டிசைன் கொண்டு வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர்ட்ட ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறோம், இது வந்துட்டு நல்லா இருக்கா அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்து வந்து கொண்டு வரும். ஸோ ஜனவரி மாதம் ஒன்று வருது அப்படின்னா அதுக்கடுத்து ஜூலையில் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த பிளான். ஸ்டீல் அப்படின்றது மட்டும் தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதுனால ஸ்டீல் டோர்ஸ், ஸ்டீல் விண்டோஸ் பண்ணுறோம், விண்டோஸும் நம்ம பண்ணுறோம், விண்டோஸ் ஸ்கொயர் ஃபீட் பேஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஓகே, டோர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அகலத்தை பொறுத்து விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து
வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக கம்மியாக ப்ரைஸ் வந்து கம்மியாக, டோரோட எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுது அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஒர்க்மேன்ஷிப் வந்து பண்ணுறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் மாறுது. ஸோ நம்மகிட்ட ஸ்டார்டிங் அதாவது கொஞ்சம் கஸ்டமைஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுலேருந்து 2 அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பேசிக்காக நார்மலாக ரெகுலராக கிடைக்கும் அப்படின்னா 3 அடியிலேருந்து கிடைக்கும். 3 அடி ஒரு பெட்ரூம் டோர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட 17,000 ஸ்டார்ட் ஆகும். 17,000 பட்ஜெட்டில் வரும். 17,500 இந்த பட்ஜெட்டில் தான் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது. பேசிக்காக ஒரு நார்மலாக ஒரு டோர் நீங்கள் சாம்பிள் போடணும்னா என்ன மாதிரி இருக்கும், நல்லா ஹைஎண்டாக சேஃப்டியாக பக்காவாக போடணும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். கண்டிப்பாக. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் நான் டெலிவரி கொடுக்கலாம், வேறு வேறு ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னா எந்த ஊர்லேருந்து வரைக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு நம்ம ரொம்ப ஆக்டிவாக பண்ணுறோம். அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்லி கஸ்டமர் ஸ்கோப் தான். நாங்கள் பார்சலில் இங்கே அனுப்பிச்சி விட்ருவோம். குறைஞ்சது உங்களுக்கு 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அதிகபட்சம் 1,000 ரூபீஸ் வரைக்கும் வருது பர் டோருக்கு பார்சல் அனுப்புனா. இதுவே வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு இந்த போக்கு வண்டி இன்ஸ்டாலேஷன் பண்ணுற பார்சலையும் டெலிவரி பண்ணுற மாதிரி அப்படின்னு கஸ்டமருடைய பட்ஜெட்டுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா அதையும் சப்போர்ட் பண்ணி தரோம். அதாவது இப்போ நீங்களே டோர் எடுத்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து செட் பண்ணிட்டு போகலாம். செட் பண்ணிட்டு போகலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கான? அந்த ஆப்ஷன் இருக்கு. இல்லைங்க எனக்கு ஆள் இருக்காங்க டோரை மட்டும் போட்டு விடுங்க. ஆமாம் அப்படி பண்ணுறோம். தமிழ்நாடுல அல்டிமேட்லி ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கு அப்படின்றது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக தான் சார்ஜ் பண்ணி ஃப்ரீயாக தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஊரில் எந்த மூலையிலேருந்து பார்த்தாலும் செல் டோர்ஸ்ல இருந்து டோர் போயிடும். சில கைஸ் உங்களுக்கு சடனாக பார்த்தீங்கன்னா உட்டு மாதிரியே இருக்கு. நானே வந்த உடனே ஸ்டீல்னு சொன்னீங்களே ப்ரோ என்ன உட்டு மாதிரி இருக்குன்னு கேட்டால் இதோட அமைப்பே அப்படிதாங்க அப்படின்னாங்க. இதுலேயே வந்து இந்த உட்டு வெரைட்டி மாதிரியே நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க. அது வேணும்னாலும் நம்பர் கொடுத்துருக்கேன், ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க, போட்டோலாம் அனுப்பிச்சு விட்டுலாம். இது வந்து என்ன சைஸ் ப்ரோ, எந்த இடத்துல போடலாம்? வாஸ்துபடி அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா 7 அடி உயரம் இருக்குன்னா அதோடைய அகலம் வந்து பாதி வந்து இருக்கணும், 3.5 அடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. சோ அப்ப 7 அடியோட பாதி வந்து 3.5. இது 3.5 சைஸ் ஆக்சுவலா இந்த டோர் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து டோர் மட்டும் உள்கூடு நம்மளுக்கு எவ்வளவு கிளியரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 அடி வந்து கிளியரன்ஸ் கிடைக்கும். உள்ள மட்டும் இந்த கிளியரன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது 3 அடி கிடைக்கும். அதாவது சோஃபா, ஒரு டபுள் டோர் ஃபிரிட்ஜ், ஒரு டைனிங் டேபிள், ஒரு பெரிய கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாமே வந்து ஈஸியா கொண்டு போகலாம். இதை விட கம்மியா 3.5 அடியிலும் இருக்குது. டிசைன் பிடிச்சிருக்கு, ஆனா இந்த டிசைன்ல எனக்கு வந்து ஒரு 3 அடியா வேணும், இந்த டிசைன் 4 அடியா வேணும் அப்படினாலும் பண்ணலாம், பண்ணி கொடுத்துறலாம், பண்ணி கொடுத்துறலாம். சோ சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமா வச்சுங்க, அந்த சைஸ்க்கு ரெடி பண்ணனும் கேட்டாலும் பண்ணி கொடுத்துறலாம், பண்ணலாம். ரைட். இதுக்கு வந்து இப்ப நான் வாங்கி போட்டுட்டேன். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு இல்ல அடுத்த 5-6 வருஷத்துல ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ணலாம்? உடன் டோர் இருக்க மாதிரி தான் 90% இருந்தாலும் இதுல மல்டி லாக் ஃபீச்சர் கொஞ்சம் இருக்குது அப்படின்றதனால கொஞ்சம் லாக் நார்மல் லாக்கோட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு ஜாஸ்தி வேலை பாக்குது. சீல் டோர்ங்கிறதுனால இது வந்து துரு பிடிக்கிறதோ, சப்போஸ் இது பெண்ட் ஆகி வளைஞ்சிருச்சுனா அந்த மாதிரிலாம் என்ன பண்றது? இருக்கு ப்ரோ, நீங்க சொல்ற கேஸ் வந்து அதாவது வீட்டுல குழந்தையே வந்துட்டு சைக்கிள் ஓட்டின கொஞ்சம் ஹேண்ட்பேக் வந்து இடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியான கேஸ் எல்லாம் இருக்குது. இது பெண்ட் ஆகிற மாதிரியான குவாலிட்டியில நம்ம பண்ணல, கொஞ்சம் கூட வந்துட்டு ஸ்ட்ரென்த் சஸ்டெயின் பண்ற மாதிரி மெட்டீரியலோட கேஜ் இந்த சவுண்ட்ல இருந்து எல்லாமே நாங்க வந்து இப்படி பண்றதுக்கான காரணம் டோர் வந்து கம்ப்ரஸ் பண்ணி நல்லா டைட்டான ஒரு மெட்டீரியல் ஷீட் திக்னஸ் தான் இருக்கி அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிருக்கீங்க. ஆமா, அதனால டோர் நார்மலா வந்து ஒரு வாலண்டியரா வந்து எனக்கு டோர் உடைக்கணும் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆக்ஷன்ல தான் கண்டிப்பா அதாவது இம்பாக்ட் இருக்குமே தவிர்த்து நம்ம ஆக்சிடென்டலா தெரியாம வந்துட்டு கொண்டு போன காருக்கு கொஞ்சம் பீரோ போச்சு அந்த கேஸுக்கெல்லாம் வந்துட்டு தெரியாது. அதிகப்படியா ஸ்கிராச் ஒழுகும். அந்த ஸ்கிராச்சையும் நம்ம வந்துட்டு நார்மல் ஒயிட்னர் வந்து அப்ளை பண்ணிட்டு மார்க்கர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பழைய ஸ்டேஜுக்கே திரும்ப வந்து அப்படியா பேசிக்கா இப்ப இந்த டோரை வாங்கிட்டோம்னா எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்கலாம்? மனுஷனா பிறந்ததே ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அப்படின்றதுனால என்ன இருந்தாலும் வந்துட்டு இல்லங்க வாரண்டி எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு கை வச்சுட்டு போறது இல்ல. சூப்பர். என்னன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு இது பண்றதுக்கு இவங்களை கான்டாக்ட் பண்ணி பாருங்க, இவங்களை கான்டாக்ட் பண்ணி பாருங்கன்னு பெயிண்ட் வைஸ் அசஸ் பண்ணுவோம். அது சர்வீஸ் வைஸா டோர்ல எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையுமே நாங்க பண்ணி தரோம். சோ ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். கண்டிப்பா வரும். ஓகே. லாக் இது மல்டி லாக் அப்படின்றதுனாலயே நம்மளுக்கு ஏதாவது ஆயிட கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்காக இந்த மல்டி லாக்கை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி தரதுக்கான வாரண்டி 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறோம். டோருக்கு தேவைப்படுற சின்ன ஸ்க்ரூஸ், பிளேட், போல்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அகைன் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்குள்ள வந்துரும். அதுக்குமே வந்துருது. 5 இயர்ஸ் வாரண்டியோட பக்காவான ஒரு டோர், எவ்வளவு நாளும் என்ன பிரச்சனாலும் பாத்துக்கிற மாதிரி ஒரு டோர். ஆமா. சூப்பர். சோ இந்த டோர் பொறுத்த வரைக்கும் இது ஓப்பனி காட்டு அந்த பக்கம் தான் தெரியும் உங்களுக்கு. இங்க தெரியுது இல்ல உங்களுக்கு? ஆமா. சோ கீழ இருந்து மேல அப்படினு சொல்லிட்டு இதுலயே லாக்கா? ஆமா. சோ இதுல எல்லாம் மேல வரைக்கும் வர எல்லாமே லாக் தான். மேலயா? ஆமா, மேல பண்ணுவோம். இங்க வந்து சரி. சோ கீழ ஒரு லாக், 4 இங்க ஒரு கீழ ஒரு லாக் வரும். 11, 12, 13 லாக் இல்லாம இப்ப வீட்டுக்குள்ள இருந்து நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி லாக் பண்ணிக்கணும் அப்படினா இந்த லாக்கும் வந்து வரும் ப்ரோ. தனியா ஒண்ணு. வீட்டுக்குள்ள இருந்து எப்பவுமே தெரியும் லாக்கு சாவி மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது, வீட்டுக்குள்ள இருந்து தாப்பால் போட்டுக்கிற மாதிரி அப்படின்னா இந்த லாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. இந்த லாக்கு வந்து நம்மளுக்கு உள்ள தாப்பால் போடுறதுக்கு ஹேண்டில் கான்செப்ட் ஒன்று இருக்கு, அதை வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ஹேண்டில் போடலன்றதுனால பண்ணிட்டு இருக்கு. அதாவது எல்லா வாட்டியும் எல்லா டோரையும் மூட வேணாம், லைட்டா முடிக்கணும்னா அந்த ஒரு லாக்கு. இதுதான் அந்த மல்டி லாக்கிங். எஸ் ஆமா. என்ன ப்ரோ
இத்தனை வச்சிருக்கீங்க. ஆமா, இது வந்து ஒரு வாசல் காலு 7x3 இல்லீங்களா? இது 7x3. 7x3 இந்த டோர் என்ன விலை வரும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு? என்ன விலை இதுல வந்து காசு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 31,500 வந்து வரும். 31,500 வந்து ரைட் கைஸ். அதாவது இது நான் இந்த வீடியோலயே தெளிவா சொல்றேன் கேளுங்க, மரமா இருந்தாலும் சரி ஸ்டீலா இருந்தாலும் சரி இதுதான் இன்னைக்கு விலை அப்படின்னு சொல்லவே முடியாது. என்னைக்குமே விலை உயர்வு விலை குறைவு எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வர்றதுக்கு முன்ன கூட்டி இந்த பிரைஸ் நான் மாதிரி பார்த்தேன், இன்னைக்கு அந்த டோர் என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டு வந்திருக்கலாம். சோ இது வந்து நீ இப்ப இன்னைக்கு என்ன விலை? 31,500 ப்ரோ. இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். வர்றவங்களுக்கு இந்த பெட்ரோல் சார்ஜ் மட்டும் நார்மலா கேட்பாங்க. அது எனக்கு வந்துட்டு அவங்க போன அப்புறமா தான் சரி சரி கேள்விப்படுறதுனால அது முன்கூட்டியே சொல்லிடலாம் அப்படின்னு தோணுது. அதனால வரவங்களுக்கு இந்த டிராவல் எக்ஸ்பென்ஸ் அதாவது இந்த பெட்ரோல் இந்த பவுடர் கோட் கொஞ்சம் விஷயம் பிடிக்கும். இந்த மைக்ரான் பொறுத்த வரைக்கும் அதாவது கொஞ்சம் பார்க்கும் போது ரொம்ப நிச்சயம் தெரியும், கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் தெரியும். இது வந்து நார்மல் டோர் காட்டிலும் 2,000 ரூபீஸ் அடிஷனலா வந்து 2,000 மட்டும். இந்த டோர் நம்ம அங்க பார்த்ததை விட இது 3.5 இருக்குன்னா இது 3 feet தான் சைஸ் இது ஃப்ரேமோட சேர்த்து. ஸோ இது வந்துட்டு ஒரு வீட்டுக்கு 3.5 டோர் ஒன்று தான் தேவைப்பட்டுச்சுன்னா 3.5 டோர் அப்படின்றது வேற இடத்துல தேவைப்படுற மாதிரி இந்த டோர் வேற பர்பஸ்க்கு போட்டுடலாம். ஸோ இது இந்த காஸ்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 23,000 பட்ஜெட்ல வந்து 23,000 வந்து இது வந்து ஆக்சுவலா 6x7 சைஸ்ல வந்து மொத்தம் அகலம் வந்து 6 அடி உயரம் 7 அடி வந்து இருக்கும். இது எல்லாமே 7 அடி அப்படின்றது கரெக்டா 7 அடி கிடையாது, 7 அடி விட ஒரு 1-1.5 கம்மியா தான் வந்து இருக்கும். ஏன்னா இது தர போட்ட அப்புறம் ஃப்ளோரிங் போட்ட அப்புறமா போடுற கான்செப்ட்ன்றதுனாலேயே அந்த ஹைட்ல வந்து இந்த இதுல வந்து பிரெஞ்சு விண்டோ அட்டாச்சா வந்து வரும். ஆமா கைஸ் பாருங்க, உங்களுக்கு வந்து ஜன்னலோட வருது. காலையில 10 மணிலிருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் இருப்போம். நார்மல் சண்டே எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு காலையில 10:00 ஈவினிங் 4:00 வரைக்கும். 4:00 நிறைய ஒர்க் பண்றவங்க நைட்லாம் வந்து லேட்டா வருவாங்க. ஒருவேளை நீ கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சுனாலும் கால் பண்ணி இருக்க சொன்னா கூட இருப்பாங்க. இதோட சைஸ் என்ன, இதோட பிரைஸ் என்ன? இதோட காஸ்ட் எடுக்கிறீங்கன்னா 88,000 பட்ஜெட்ல வந்து 88,000. ஆமா ஓகே, நம்ம வாசல் கதவுல இருக்குன்னு இந்த சைஸுக்கு ஒன்னு பக்கா ஃபிட் பண்ணிடலாம். அதெல்லாம் பண்ணலாம் ரைட். இந்த நம்ம டிஜிட்டல் வேர்ல்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லீங்களா, எந்த லெவலுக்கு இன்னைக்கான சூழ்நிலைக்கு 2023 ஸ்டீல் டோர்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆயிருக்குன்னா இது ஒரு எக்ஸாம்பிளா பாக்கலாம். இந்த ஸ்மார்ட் லாக் என்ன நம்பர் பே ஆட் பண்ணி நான் உங்களுக்கு லாகின் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். கைஸ் பாத்தீங்களா, பாருங்க இவரோ ஜாலியா இருக்கு. இங்க பாருங்க கைஸ், அவ்வளோதான். ஆமாம், திரும்ப வந்து நம்மளுக்கு லாக் பண்ணுறதுக்கு ஆள் வேணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இது நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து டைம் டியூரேஷன் செட் பண்ணி வச்சிருக்கேன். டோர் லாக்கை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இல்லை ஒரு வேளை எனக்கு அந்த குழந்தைங்க இருக்குது பயம் வேணாம் அப்படின்னா அந்த மாதிரி அது டிசேபிளும் பண்ணலாம். ஸோ நம்பர் பேட்டர்லயே வந்து லாக் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம். ஸோ நம்பர் பேட்டர்ன் இருக்குது. அதே மாதிரி இதுல RFID கார்டு ஆப்ஷனும் போடலாம். அந்த கார்டு அப்படின்னா அக்சஸ் கார்டு மாதிரி, அக்சஸ் கார்டு நம்ம காட்டோம் அப்படின்னா அது ஓபன் ஆகிற மாதிரி டேப் பண்ணி இதுல பண்ணோம் அப்படின்னாலும் டோர் ஓபன் ஆயிடும். அந்த மாதிரி வந்துருக்கும். இல்ல இந்த ஆப்ஷன் வேணாம் எனக்கு, கீ மெக்கானிசம் வேணும், டோர் எனக்கு இதெல்லாம் தெரியாது, ரொம்ப வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த மெக்கானிசம்ல கீ போட்டுக்க முடியும். இங்க கீ போடுற ஹோல் இருக்கு, இந்த கீ போடுற ஹோலே பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையுமே ஒரே டைம்ல லாக் பண்ண முடியுங்களா? ரெண்டுத்தையும் ஒரே டைம் பண்ண முடியும். இதையும் பண்ணணும் இதையும் பண்ணணும். ஆமா, 2-step authentication சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து கூகுள்ல பண்ற மாதிரி
முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னும் இதுல நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம வீடியோல சொல்லலாம் இல்லைங்களா. பேசிக்கான விஷயத்தை உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். அவர் இன்னும்
அந்த ஸ்டீல் டோர்ஸ்லயே எதுவுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. இதோட பிரைஸ் என்ன போ? இந்த டோர் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் 1,27,000 பட்ஜெட் வந்து 1,27,000. ஆமா, இது வந்துட்டு ஒரு ஒரு வுட்ல பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த கிளாஸ் ஃபீச்சர் வச்சு இந்த டோர் மெக்கானிசம் இந்த லாக் எல்லாத்தையும் வந்து வச்சு பண்ற மாதிரி ஆப்ஷன்ல போடணும். குறைஞ்சது ஒரு 1,60, 1,70 ஆகும். சோ இப்போ நீங்க வச்சிருக்கிறதுலயே ஒரு டாப் மோஸ்ட் லக்ஸரினா இந்த டோர் சொல்லலாம். அப்புறம் நம்ம கிட்ட ரெடியா இருக்கிறது அப்படின்றதுல இது வந்து ரெடி. அப்ப இன்னும் நிறைய இருக்கு. எஸ், ஆமா. ஓகே, இது என்ன சைஸ், என்ன பிரைஸ், இத பத்தி சொல்லுங்க. ஓகே ப்ரோ. சோ இது வந்து ஆக்சுவலா வந்துட்டு 5x8 ஃபாதர் அண்ட் சன் சொல்லுவாங்க. இந்த பெரிய டோர் அப்படின்றது வந்துட்டு ஆக்சுவலா வந்து 3.5 அடி. ஓகே, இது வந்து 3.5 அடி ஆகும், இது வந்து 1 அடி ஆகும் பண்ணிருப்போம் ப்ரோ. ரைட் ரைட். சோ இது மொத்தமா 4 அடி வந்து வரும். ஃப்ரேமோட சேர்த்து 4.5 அடி, அதாவது 5 அடி வந்து வரும். ஃப்ரேம் கண்டிப்பா கணக்குல எடுத்து தான் எப்பவுமே நான் கொடுக்குறோம் அப்படின்றதுனால ஃப்ரேமோட சேர்த்து தான் சைஸ் சொல்றேன். இதுல லாக் மெக்கானிசமும் அந்த டோர்ல இருக்க லாக் மெக்கானிசமும் ஒன்னு. சோ அதுல ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு வந்து காட்ட முடியாத பட்சத்துல இதனால வந்து 16 லாக் மெக்கானிசம் அப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறோம். இந்த டோரையும் நம்ம திறந்துக்க முடியும். இந்த டோர் திறக்கிற மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா இந்த ஹூக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மேல தள்ளுனா போதும், டோர் கம்ப்ளீட்லி இதுவும் ஓபன் ஆகும். ஓ, இதுல இருந்து ஓபன் பண்ண இந்த சைடு தள்ளிக்கலாம். அதை லாக் பண்ணி வச்சோம்னா அப்படியே எந்த இடத்துலயே இருக்கும். அதாவது ஒரு வீட்டுக்கு வாசல்ல கேட் போடுவோம் பாத்தீங்களா, நம்ம அந்த ஸ்டீல்ல அந்த கேட்டையே வீட்டுக்கு கதவுக்கு போட்டு வச்சிருக்கேன். அந்த லெவலுக்கு இருக்கு. சோ இது வந்து நம்மளுக்கு வெயிட் ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு, ஒரு நார்மலா வயசானவங்க கூட தள்ள முடியாத அளவுக்கு வந்துட்டு பார்க்கதான் ரொம்ப தள்ளவே முடியாத அளவுக்கு மாதிரி இருக்கும். மத்தபடி டோருக்கான போடுற ஹிஞ்சஸ் வந்து நல்லா கிராண்டா வந்துட்டு உடன் டோரோட வெயிட்டை விட 2 மடங்கு 3 மடங்கு ஜாஸ்தி வெயிட்ட தாங்குற அளவுக்கு ஹிஞ்சஸ் போட்டுருக்கோம். அளவுக்கு அதை போட்டுருக்கீங்க. இது இதோட பிரைஸ் என்ன ப்ரோ வருது? இதுதான் ப்ரோ சொன்னானே, இது ரெடிமேடா இருக்குது அப்படின்றதுனால இது 1,65,000 பட்ஜெட். 1,65,000. ரைட். ரொம்ப லக்ஸரியா நல்ல பக்கவா ஒரு வீடு கட்டுறீங்கன்னா இத போட்டுட்டு இதுல அந்த ஸ்மார்ட் லாக்கே ஆட் பண்ணி கூட வச்சுக்கலாம். தாராளமா வச்சு வேற மாதிரி இருக்கும். வீட்டு வாசலுக்கு வந்தாலே ஆமா ப்ரோ. நாளடைவுல இந்த டோர் ஃபீல்டு இல்ல, எல்லா ஃபீல்டுலயுமே புதுசு புதுசா அட்வான்ஸ்டா வந்துகிட்டே இருக்கு. நம்ம அதுல அப்கிரேட் ஆகி போய்கிட்டே இருக்கணும். அந்த வகையில ஸ்டீல் டோர்ஸ் ஒரு லேட்டஸ்ட் அப்கிரேட்னு சொல்லலாம். அது நீங்களும் அப்கிரேட் ஆகிறீங்களா இல்லையா, இல்ல பழைய டோரே போடுங்க, ஒரு மரத்தை போட்டு நான் வந்து உட்காந்துக்கிற நினைச்சாலும் இருந்துக்கோங்க. இந்த மாதிரி டெவலப் ஆனா உங்களுக்கு நல்லது. இது என்ன டோர் ப்ரோ? அது இதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு ஸ்பின் டோர்னு சொல்லுவோம் ப்ரோ. என்ன டோர்? ஸ்பின் டோர்னு சொல்லுவோம். ஸ்பின் டோர். ஓகே, ஒரே ஃப்ரேம்ல 2 டோர் வந்து வரும். ஓஹோ, இந்த ரெக்கார்டிங் தியேட்டர்ல எல்லாம் ஒரு டோர் மூடிட்டு ஆமா ஒரு டோர் தரப்பா சவுண்ட ஃபுல்லா அரஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற மாதிரி. கரெக்ட் கரெக்ட். அந்த பர்பஸ் னு சொல்லலாம். ஆனாலும் உடன் வீட்டுக்கு வந்து கிரில் கேட்டை வந்து அவாய்ட் பண்ண முடியல. எப்பவுமே நான் மூடிய வச்சிருந்தா எனக்கு வெளிச்சம் வரல, வெளியே வந்திருக்க ஆள் யாருன்னு ஒரு லென்ஸ்லயே பார்க்க முடியாது அப்படின்றவங்களுக்காக இந்த ஒரு டோர்ல வந்து இப்ப 2 டோர் இருக்கு அதுல. ஆமா ப்ரோ, தரங்க. ஓஹோ, சோ இது ஒரு டோர் ஆக்சுவலா. ரைட் ப்ரோ. அதாவது காலங்காலமா ஒரு கிரில் கம்பியை மட்டும் பூட்டு போட்டுட்டு உள்ள உட்காந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு டோர்ல இருக்க முடியாதுன்னா இந்த மாதிரி போயிடலாம். அதை ஓபன் பண்ணி விட்டுட்டு இது வழியா விசிபிளாவும் இருக்கும், டோரும் பாத்துக்கலாம், அந்த டோர் லாக்கும் வச்சுக்கலாம். இது நல்லா இருக்கும். இது என்ன பிரைஸ்? 2 டோர். இது எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 60,000 பட்ஜெட்ல வந்து 60,000. ஆமா, ஒரே டோர்லயே திறந்து வச்சுக்கலாம். அது இதை மட்டும் திறந்து வச்சுக்கிற மாதிரி, கதவுக்குள்ள லாக்கர் இருக்கிற மாதிரி, கதவுக்குள்ள ஜன்னலுக்கு ஒரு லாக்கர் வச்சிருக்கீங்க. ஆமா, அது ஒரே டோர்ல ஒரு லாக், இதுக்கு ஒரு லாக், இதுக்கு ஒரு லாக் வந்துரும். இந்த டோர் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா இதுல 18 லாக் வந்திருக்கும். இது கொஞ்சம் லக்ஸரியா வந்து ட்ரை பண்ணிருக்கோம் திரும்ப. இது என்ன அப்படின்னா மெஷ ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மெஷ மட்டும் எடுத்துட்டு போய் கிளீன் பண்ணிட்டு திரும்ப போட்டுக்கலாம். 3.25x7 மாதிரி வந்து இருக்கு. இது 3.25x7 கிடைக்கும். இது 3.25x7 சைஸ்ல இருக்கு. 3.25x7 போகும்போது 40,000 பட்ஜெட் வரும். 40,000. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 3x7 சைஸ்ல வந்து இருக்கிறது. இது பெட்ரூம் டோராவும் பண்ணி தரலாம், இல்ல வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டீரியர் பால்கனிக்கு போற மாதிரியும் போடலாம், பண்ணி தரலாம். இவ்வளவு வெரைட்டிஸ் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னாலும் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சு வீடியோகள் பண்ணி அதை காமிங்க பாப்போம் அப்படின்னு கூட ஃபுல்லா காமிச்சு விட்டுரும். கண்டிப்பா காமிச்சு. ஃபைனலா இந்த ஜன்னலுக்கு வந்துடலாம் ப்ரோ. சரி, இது வுட் ஃபினிஷ் போட்டு கொடுத்துருக்காரு ப்ரோ. இது நம்மளி வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் பிரவுன் இந்த ஷேட்ல தான் வந்து பண்ணது. சோ இந்த ஸ்கொயர் ஃபிட் பேஸா தான் வந்து பண்றோம். ஸ்கொயர் ஃபிட் பேஸ் இல்லீங்களா? ஓகே. சோ டோருக்கு என்ன மெட்டல் யூஸ் பண்றோமோ அதே மெட்டீரியல் தான் இதுக்கும் யூஸ் பண்றோம். ஷீட் பொறுத்த வரைக்கும் இதுல 1.5mm ஷீட் திக்னஸ் யூஸ் பண்றோம். ஷீட்டுக்கு சப்போஸ் திக்னஸ் அதிகமா வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்கலாம். பண்ணலாம் ப்ரோ. எனக்கு ஒரு 15-16 பேர் வச்சு வேலை வாங்குறதா வந்து ஒரு 15 நாள் தேவைப்படும். மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் வரைக்கும் டைம் ஆகும். ஓகே, அந்த மாதிரி டிஃபரெண்டா அதை கேட்டா டைம் மட்டும் எடுத்துக்கிறீங்க, பண்ணி கொடுத்துடலாம். இது தலைகீழாவே பண்ணி தரணும். எனக்கு வந்துட்டு மொத்தமா 10 அடி ஃபுல்லாவே எனக்கு வந்துட்டு ஒரு பே விண்டோ மாதிரி மொத்தம் ஒரு ஒரு போர்ஷனே வெஸ்ட் ஃபேசிங்ல உள்ள டோரே வந்து 10x10 சைஸ்லயும் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு ரேஞ்சுக்கு என்ன சார்ஜ் பண்றீங்க? வுட் ஃபினிஷ் அப்படி நிக்கும் போது ஆக்சுவலா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து வரும் ப்ரோ. ஓகே, 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து வரும். 100 ரூபாய் என்ன? ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆக்சுவலா 850 நார்மல் இதுல வந்து. 850. இதுல வந்து வுட் ஃபினிஷ் எடுக்கறீங்கன்னா 950 வந்து வரும். ஓகே ஓகே. சோ இது வுட் ஃபினிஷ் அப்படினாலோ இதுல வந்து பாலிஷிங் நான் சொன்ன மாதிரி இப்போ இதில் பாலிஷ் பண்ணியிருக்கு, இதில் பாலிஷ் பண்ணாமல் இருக்கும். ஓ, அதனால தான் அந்த பளபளப்பு, இந்த சரசரப்பா. எஸ், ஆமாம்.
எடுத்திருக்காங்க சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பிச்சு அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னாதான் டோர் இங்கே வந்து அனுப்புற மாதிரி நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கோம். சூப்பர். அவங்க ஆர்டர் பண்ண உடனே தெளிவா இருக்கா பக்காவா இருக்கா கம்ப்ளீட்டா செக் பண்ணி உங்களுக்கு பிக்சர் அனுப்பிச்சு விட்டுட்டு இங்க இருந்து சென்ட் பண்ணிடுறீங்க. ஆமா, மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி அனுப்பிடுவோம். எமர்ஜென்சி கேஸ்ல ஒரு மாடல் பிடிச்சிருக்கு, அந்த மாடலே எனக்கு வேற லெஃப்ட் ஓப்பன் ரைட் ஓப்பன் மாதிரி அனுப்பிச்சு விட்டுருங்க போதும், உங்க நம்பிக்கைக்கு பரவாயில்ல அப்படின்றவங்களுக்கு நாங்க அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவோம். ஆமா, பட் ரெகுலரா பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் ரெகுலரா. ஆமா, ரெகுலரா பண்ணி அனுப்பிச்சு. எஸ் ஆமா. சோ ஒரு டோருக்கு ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர்ல இருந்து ஒன் அவர் ஸ்பெண்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும் ஃபுல்லா செக் பண்ணி பண்றதுக்காக. பார்சலுக்கு அப்படின்னாலும் சரி, இப்படிதான் வந்து ஃபுல்லா செக் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். ரைட். இந்த ஓன் டோர் நம்ம வந்துட்டு இப்போ 6 இயர்ஸாக யூஸ் பண்றோம் ப்ரோ. ஃபீல் மலெல்லாம் பட்டா என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு வந்துட்டு கஸ்டமர் கிட்ட ஒரு தடவையும் நம்மளுக்கு ஒரு ஆன்சர், அதாவது க்ளூலெஸ்ஸா நம்மளா யோசிச்சு சொல்லக்கூடாது அப்படின்றதுனால இதை போட்டு பாருங்க. அதனால என்ன அப்படின்னா, இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 அடி வரைக்கும் தான் வந்து ஆக்சுவலா இது இருக்குது. டிஸ்டன்ஸ்னால கண்டிப்பா மழை தண்ணி போறதுக்கான இடம் தான் அது. ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு ஓப்பன் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேடிங் அப்படின்றது இப்போ நம்மளுக்கு வரைக்கும் எதுவும் ஸ்டார்ட் ஆகல. ஆனா இந்த டஸ்ட், இந்த டோர் டிசைனுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த டஸ்ட் மட்டும் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து செட்டில் ஆகுது. உங்களுக்கு இதில் ஆயிலோ எதுவுமே நாங்கள் சின்ன மெயின்டெனன்ஸ் கூட நாங்கள் இன்னும் பண்ணலை. டோர் குவாலிட்டியோ மற்றபடி 6 வருஷத்துக்கு அப்படியே இருக்கு, எல்லாம் அப்படி தான் இருக்குது. இந்த லாக் நாய்ஸ் மட்டும், அதாவது உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த நாய்ஸ் இல்லாமல் சவுண்ட் தான், அந்த நாய்ஸ் மட்டும் ஆக்சுவலாக வந்து வரும். இது ஆயில் மட்டும் போட்டோம் அப்படின்னா, அது அந்த டோர் வாங்கி எவ்வளவு நாளுக்கு ஒரு வாட்டி ஆயில் போட்டால் கரெக்டாக இருக்கும்? ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 4 மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக போட்டோம். யூசேஜை பொறுத்தும் சொல்லிக்கலாம். ஆமாம், லைட்டாக சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சுன்னா ஊற்றிட்டுருங்க. அவ்வளோ மாதிரி சொல்கிறேன். அவ்வளோதான். ஸ்டீல் டோர்ஸை பார்த்தினா மேக்ஸிமம் ஐடியா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நம்புறேன்.